எப்போதெல்லாம் நம்மளுடைய மனது என்பது வந்து சில முக்கியமான விஷயங்கள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப த்ரெட்டனாக இருக்கக்கூடிய, ரொம்ப அபாயகரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதோ, அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய மனது என்பது ஏதாவது ஒரு வழியின் மூலமாக நம்மக்கிட்ட பேச நினைக்குது இல்லையா. அதற்கு தெரிந்த ஒரு மொழி இருக்குது தெரியுமா, மனசுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. அந்த மொழியில் பேசினாதான் அதுக்கும் புரியும், அது அப்படி தான் பேசும், அது நம்மகிட்டவும் வந்து அந்த மனசு அப்படிங்கிறத அப்படி தான் பேசும். என்ன அப்படின்னா, அதற்கு தெரிந்த மொழி என்பது காட்சிப்படுத்துதல். காட்சிகளாகத்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சில விஷயங்களை நம்மளுடைய மனது நான் இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அது சொல்லும். சரியா, நாம் வந்து அடிக்கடி தூங்காமல் இருக்கிறோன்னு சொன்னால், தூக்கம் என்பது நமக்கு பெரிய அளவில் வராமல் இருக்குன்னு சொன்னால், அதுவும் ஒரு விதமான மனசு ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்ல விரும்புது அப்படிங்கிற அர்த்தம். ரொம்ப நேரம் நம்ம தூங்குறோன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 10 மணி நேரம்லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம தூங்குகிறோம், அப்படி தூங்கினாலும் தூங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைகை தான். நம்முடைய மனசுங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மிடம் வந்து சொல்ல நினைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒன்று. மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பது, நம்ம தூங்குகிறோம் எல்லாம் பண்ணுறோம் சரி ஓகே, ஆனால் கனவுகள் வருது இல்லையா. ஸோ கனவுகள் வர்றதுனா அதுக்கான காரணம் என்ன, கனவுகளின் மூலமாக மனசு நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புதா அப்படின்னா, கனவுகளில் வரக்கூடிய காட்சிகளின் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்மளுடைய மனது என்பது நமக்கு சொல்ல விரும்புகிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கும். கனவுகள் தரக்கூடிய உண்மைகள் என்ன, அது நம்மிடம் உரைக்க நினைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு உங்களுடைய சைஸை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு பெரிதாக, உங்களுடைய வெயிட்டை விட உங்களுடைய ஹைட்டை விட 10 மடங்கு பெரிதான ஒரு மிகப்பெரிய, நீங்கள் வந்து ஒரு 80 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 800 கிலோ கொண்ட அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு மிருகம் என்பது உங்களை துரத்துதுன்னு வச்சுக்கலாம். மிகப்பெரிய அளவில் வந்து துரத்திக்கிட்டு வருது. துரத்திக்கிட்டு வரும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க, ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறீங்க. இது ஒரு கனவு, இப்படிப்பட்ட ஒரு கனவு வருகிறதுன்னு வச்சுக்கலாம். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு தூரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாறைக்கு மேலே வந்து நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வருது. அது அப்படியே கிட்டத்தட்ட வந்து அப்படியே இந்த பாறை இடுக்குகள்லாம் சேர்ந்த ஒரு மலையை போல் இருக்குது. ஸோ அதில் அப்படியே ஏறி ஏறி ஓடுறீங்க. அந்த ஒரு விலங்கு என்பது உங்களை விட்ட பாடு இல்லை. கடைசியாக நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, அந்த பாறையினுடைய ஓரத்தில் நிற்கிறீங்க. அந்த பாறையிலேருந்து நீங்கள் கீழே குதிச்சு அப்படின்னா நீங்கள் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த மிருகம் என்பது உங்களை விடாமல் துரத்தி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வேறு வழியே இல்லை, அதில் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு கடந்து தவிக்குது. என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல அப்படிங்கும் பொழுது டபக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், முழிச்சிடுறோம். முழித்த உடனே நம்மளுடைய ஹார்ட் பீட்லாம் வந்து எப்படி இருக்குன்னா பயங்கரமாக துடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படியே அதை ஒரு 5 மினிட்ஸ் நம்மளால் அதை உணர முடியுது. அது என்ன ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த கனவில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை உணர முடியுது. ஆனால் அது ஒரு அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஒன்றும் விலங்கலை. அப்படியே மனசெல்லாம் பதட்டமாகிடுது. நம்மளுடைய உடம்பெல்லாம் வேர்க்கிற அளவுக்கு வந்து போய்விடுகிறது அப்படின்னு சொன்னால், இது ஏதோ நான் சினிமா பார்த்துட்டேன், சினிமா பார்த்து என்னுடைய மனசு பயந்துடுச்சு, அதனால் வந்து ஒரு வேளை வந்து என்னுடைய மனசு வந்து இந்த மாதிரி வந்து கனவுகள்லாம் வெளிப்படுத்துதோ, கனவெல்லாம் வருதோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய மனது என்பது கனவில் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாமே, இந்த மனது என்பது நம்முடைய வாழ்க்கையை எப்படி மதிப்பீடு செய்கிறதோ அதற்கு ஏற்றாறு போல் கனவுகளை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு என்னை துரத்திட்டு வருது இல்லையா, அந்த விலங்கு வேறு எதுவும் கிடையாது, நம்மளுடைய பிரச்சனை. நம்மை வந்து குறி வைக்கக்கூடிய, நம்மளை வந்து டார்கெட் வைக்கக்கூடிய நம்மளுடைய பிரச்சனை. அது எப்படி இருக்குது, நம்மை விட 10 மடங்காக இருக்கிறது. அப்படின்னா என்னது, நம்மால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது ரொம்ப தூரத்துலேருந்து ஓடியாருது. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு முதலே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குங்கிறது தெரியுது. இருந்தாலும் நம்முடைய சோம்பேறித்தனத்தால் அல்லது வந்து ஏதாவது ஒரு அசால்ட்டுத்தனத்தால் வந்து நம்ம விட்டுருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது, கிட்ட வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்முடைய பிரச்சனை என்பது ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாறப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலும் பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். கடன்காரங்க இந்த கடன் விஷயங்களாக இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்கள் நகையை நம்ம அடகு வைப்போம், அதை வட்டி கட்ட வேண்டியது இருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படியே விட்டுட்டே வருவோம், பார்த்தா அந்த வட்டி சேர்ந்துக்கிட்டே வருது இல்லையா. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையின் மூலமாக, இந்த கனவின் மூலமாக இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மனசு என்பது சொல்ல முயல்கிறது.
அப்புறம் என்ன செய்யுது? அப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். வேறு என்ன செய்கிறோம்? ஓட ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம வந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறோம். அப்போ ஓட ஆரம்பிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையை கண்டு நாம் பயந்து ஓடுகிறோம் என்ற அர்த்தம். சரிங்க சார். அப்போ அந்த மேலே ஏறிக்கிட்டே போனோமே, அது என்ன அப்படின்னா அதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் இல்லையா? அதுதான் வாழ்க்கையினுடைய அந்த ஒரு தளம், அந்த அந்த ஒரு களம் அப்படிங்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மை மேலும் மேலும் இந்த வாழ்க்கை ஒன்று துரத்திட்டு வருது, ஒரு பிரச்சனை துரத்திட்டு வருது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை எப்படி இருக்குது தெரியுமா? நம்மளை மேலும் மேலும் உயரத்து கூட்டு போய் கீழே தள்ளுறதுக்கான ஒரு களமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பான ஒரு அடிப்படையே எப்படி இருக்குது. நம்முடைய வாழ்க்கைங்கிறது மிக மோசமானதாக, அதை விட பெரிய மோசமானதாக இருக்கிறது. சரி, கடைசியில் இப்போ ஒரு டாப் ஏஜில் போய் நின்றுட்டோம் இல்லையா? அந்த விலங்கு என்பதை என்னை துரத்துறதுக்கு நிப்பாட்டலை, அது துரத்திக்கிட்டே வருது. அது பிசாட்டுக்கு நான் கீழே விழுகிறதா இல்லையா என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்மளுடைய மனதை என்பது அடுத்தபடியாகவோ அல்லது இதற்கு முன்னாடியோ வந்து தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு செயல்பாடை நம்முடைய மனசு செய்யறதற்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே வந்து தற்கொலை எண்ணங்களை தூண்டியிருக்கலாம் நம்மளுடைய மனசுங்கிறது. இல்லை, வருங்காலத்தில் வந்து என்ன பண்ண போகுது, இன்னும் இரண்டு ஓரிரு நாட்களில் வந்து இந்த தற்கொலை எண்ணத்தை தூண்டப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய மனது என்பது இருக்கிறது என்று அர்த்தம். இது ஒரு பக்கம், இது ஒரு கனவுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு கனவு, ஒரு பாம்பு. சரி, அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மைல்டான ஒரு பாம்பு தான். அந்த பாம்பு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எப்போ வேணாலும் எஸ்கேப் ஆகிக்கலாம் சரியா? அது வந்து ஒரு ரொம்ப அப்படியே பயங்கரமாக வந்து இந்த மாதிரி இந்த விலங்கு துரத்துகிற மாதிரி துரத்திட்டு வரக்கூடிய பாம்புலாம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்குது, நானும் ஒரு பக்கத்தில் இருக்கேன். இது ஒரு கனவுன்னு வச்சுக்க வேண்டியது. வேறு ஒரு சோஃபா செட்டில் உட்காந்துருக்கேன், என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து அந்த பாம்பு அப்படிங்கிறது அப்படி படுத்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி படுத்துக்கிட்டு இருக்கு, அது என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பாம்பிட்டமிருந்து ஒன்று எஸ்கேப் ஆகலாமான்னு ஒரு மனசு சொல்லுது, இன்னொரு பக்கம் வந்து இந்த பாம்பு அடித்து கொண்டுருவோம் ஏன்னா அது வீட்டுக்குள்ளே இருக்குது சரிப்படாது அப்படின்னு சொல்லுது. இப்படி பலவிதமான எண்ணங்கள் அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களை கூப்பிடலாமா, இல்லை ஃபயர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா, இந்த பாம்புங்கிறது அங்கேருந்து நேரடியாக வந்து என் மேலே வந்து என்ன ஆகிடும், அங்கேருந்து விஷத்தை வந்து என் மேலே வந்து பீச்சி அடிக்கிறது மாதிரியான பாம்பாக இது, இல்லை கிட்ட வந்தால் கடிக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் பாம்பு என்பது அங்கேயே இருக்கிறது இல்லையா? பாம்புங்கிறது எப்படிப்பட்டது? என்னுடைய உயரத்தை விட சிறிய பாம்பு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய பாம்பு, ஆனால் விஷத்தன்மை கொண்ட பாம்பு. அதாவது என்னுடைய உயிரையே குடிக்கக்கூடிய அளவில் ஒரு விஷத்தன்மை கொண்ட பாம்பாக இருக்குது. அதே போல் வந்து அதை வந்து நான் அடிக்கலாமா வேணாமாங்கிறதுல பலவிதமான கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதன் மூலமாக நம்முடைய மனது என்பது நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி மதிப்பீடு செய்யுது, ஏதோ ஒரு என்ன இது இது மூலமாக என்ன ஒரு புது பிரச்சனையே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து முயற்சி அந்த விஷயத்தை சொல்வதற்கு முயல்வது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய குடும்பத்தில் நாம் சாதாரணமாக நினைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, சாதாரண ஒரு ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்களை நம்ம வச்சுருப்போம் இல்லையா நம்மளோட குடும்பத்துக்குள்ளேயே. ஸோ அப்படிப்பட்ட அல்லது நம்முடைய உறவு முறைகளில் கூட வச்சுக்கலாம், நம்மளுடைய உறவு முறைகளில் அல்லது நம்முடைய க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவர்கள் ஏதோ ஒரு சதித்திட்டம் தீட்டுவதாக என்னுடைய மனது என்பது நம்புகிறது அப்படின்னு அர்த்தம். அவர்கள் ஏதாவது சதித்திட்டம் தீட்டுறாங்களா இல்லையாங்கிறது அப்பாற்பட்டு அதனுடைய மனதுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொண்ட மனதாக இருக்கிறது. இப்போ உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பலவிதமான குழப்பங்கள் இருக்கும் இல்லையா, அவை நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், ஒருவேளை அவன் வந்து நம்மளுடைய நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போகும்போது மூலமாக அவனை நம்ம விரட்டி வர்றது மூலமாக நமக்கு பலவிதமான நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கலாம், அவரை பிரிச்சுக்கிறது மூலமாக வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தனிமை என்பது நம்ம கிடைக்கிறது போல இருக்கலாம். அப்படி வந்து நமக்கும் பாதிப்பு ஏற்படுமோங்கிற அடிப்படையில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், வேண்டாம் அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டாலும் பெசாட்டுக்கு அவர் இருக்கட்டும் பரவாயில்ல, இல்லை அந்த தவறை வந்து வேறு மாதிரி எப்படியாவது அவர்கிட்ட சொல்லுவோம், இந்த விஷயத்தை திருத்த முயல்வோம் அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான குழப்பத்தில், அதாவது அவர் ஒரு தப்பு செய்கிறாரு அவரை வந்து வெளியேற்றுறதுக்கும் முடியலை அல்லது அவரை வச்சுக்கவும் முடியலை நம்மளால் சகிச்சிக்கவும் முடியலை இவர் என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான குழப்ப நிலையில் வந்து நம்மளுடைய மனது தீர்வு காண முடியாத அளவில் வந்து நம்மளுடைய மனது நம்முடைய மனப்பான்மை என்பது இருக்கிறது என்று அர்த்தம். இதான் ரெண்டாவது ஒரு முக்கியமானது. சரி சார், இதெல்லாம் விட்டுருவோம். ரொம்ப அழகான ஒரு கனவு எனக்கு வருது. எப்படின்னா, ஒரு அப்படியே ஒரு தேவதை அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து நான் அப்படி தான் தூங்கிகிட்டு இருக்கும்பொழுது நான் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறேன், பார்த்தா வந்து நான் வந்து ஒரு அழகான ஒரு புல்வெளியில் நான் வந்து படுத்திருக்கேன். ரொம்ப அழகான ஒரு புல்வெளியில் வந்து ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு பக்கத்தில் வந்து நான் படுத்திருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு தேவதை அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துலேருந்து அப்படியே வராங்க, வந்து வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நான் வந்து சில வரங்களை வைத்திருக்கிறேன், வரம் சரியா, வரம்லாம் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு எந்த வரம் வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வருது.
சே, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா. உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய வீட்டில் கூடிய ஆட்களை பற்றி நினைக்கிறேன். என் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்களுடைய இந்த உடம்பு சரியில்லாத விஷயத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், மொத்தமாக ஒரே விஷயம், ஒரே அடி அடிக்கணும் எல்லா விதமான. ஒரு காயில் வந்து 800 மாங்காய் அப்படிங்கிறது போல் வந்து 800 மாங்காய் இல்லை சார் மக்கள் சார்ங்கிற மாதிரி வந்து ஒரே விஷயத்தில் எல்லாமே முடிக்கணுங்கிற மாதிரி ஒரே ஒரு வரம் கேட்போம். அதில் எல்லாத்தையுமே சரி செய்கிறது போல், நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்கிறது போல் வந்து பணத்தை கேட்போம். நமக்கு நிறைய பணம் இருந்ததுன்னா அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது கேட்போம். இல்லை அது வேண்டாம், நமக்கு நிறைய அறிவை கேட்போம். அப்போ தான் எல்லாம் சோசியல் ரெகக்னேஷன் சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில் எல்லாருமே நம்மளை வந்து பாராட்டுற மாதிரியான ஒரு அறிவை கேட்போம். என்னென்ன கேட்கறது இல்லை, இது நிறைய நீண்ட ஆயுள கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கன்ஃபியூஷனில் வந்து நான் வந்து இருக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நான் வந்து இருக்கிறேன். ஏன்னா வரம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்க போகுது இல்லையா, அதை நான் வந்து அனுபவிக்க போகிறேன் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கிறேன். நான் ஏதாவது ஒன்று கேட்கலாம் என்று நினைக்கும் பொழுது டபக்குன்னு பார்த்தா முடிச்சிடுறேன். யாராவது ஒருத்தவங்க என்னுடைய தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிடுறாங்க. வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க எந்திரா லேட்டாச்சிடா காப்பி விட்றாங்க சொல்லிட்டு அம்மா எழுப்பிடுறாங்கன்னு வச்சுக்க வேண்டியது. ஸோ அப்படி வந்து என்னை எழுப்பிட்டாங்க. இந்த கனவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இப்போ உண்மையிலேயே வந்து நீங்கள் முதலாம் சொன்னீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க போதும் அது இதுன்னு சொன்னீங்க. அப்போ இதே போல் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவதை என்பது வரப்போகிறாளா, அவளுக்கு வந்து கனவு அவளை பொறுத்த அவள் வந்து எனக்கு வந்து வரங்களை தரப்போகிறாளா, அப்போ என்ன நடக்க போகுது என்னுடைய வாழ்க்கையில், அப்போ இதை நான் தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு கனவு, ரொம்ப அன்னைக்கு நாள் பூராமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. அந்த அளவிற்கு வந்து நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கனவாக இந்த கனவு என்பது என்னை வைத்திருந்தது. அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க, இதன் மூலமாக என்ன விஷயம் அப்படின்னா, இதற்கு பின்னாடியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய நிதர்சனமான உண்மைகளை பற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மைகள் இருக்கும் இல்லையா, இயல்பான வாழ்க்கை முறை இருக்கும் இல்லையா, அதன் மீது பெரிய அளவில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கை முறை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க இல்லை காலேஜுக்கு போகிறீங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இதன் மூலமாக எனக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் என்பது, இதன் மூலமாக எனக்கு வந்து சேரக்கூடிய எனக்கு தேவையான பெனிஃபிட் பலன், ரொம்ப சந்தோஷமான பலன்கள், மிகப்பெரிய பலன்கள் என்பது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஃபேரி, ஏதாவது ஒரு தேவதை என்பது என்னுடைய வாழ்க்கையில் வரமாட்டாளா, இயல்புக்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்காதா என்கின்ற ஒரு இயக்கம் என்பது என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்பது நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் கூட எல்லாத்தையும் மாற்றிடலாம், இது கேட்கலாமா அதை கேட்கலாமா அதை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக என்னுடைய மனதை என்பது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை என்னுடைய மனதை என்பது கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதனால் என்ன சார் விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்படியெல்லாம் கனவு வந்துச்சுன்னா என்ன சார் அர்த்தம்னா, இந்த நிலைமையிலையும் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான கனவு வந்தாலும் இதுக்கு அடிப்படையில் வந்து நம்முடைய மனது என்பது இந்த இயல்பான விஷயங்களை யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மையாக, இந்த யதார்த்தங்கள் எதுவுமே எனக்கு கொடுக்காது பெரிய அளவில் எந்த பெனிஃபிட்டுமே கொடுக்காதுங்கிற மாதிரியான ஒரு பயந்த சுபாவமுடைய ஒரு மனதாக, இந்த இயல்புக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு, நானாக உழைச்செல்லாம் முன்னேற முடியாது, நானாக என்னுடைய திறமையை பயன்படுத்தியெல்லாம் வந்து நான் வந்து பெரிய அளவில் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது, ஏதாவது ஒன்று பெரிய அளவில் நடந்தால் தான் உண்டு, எனக்கு அப்பாற்பட்டு ஏதாவது நடந்தால் தான் உண்டுங்கிற மாதிரியான ஒரு இயக்கத்தை தான் நம்முடைய மனது என்பது கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக நம்முடைய மனது என்பது எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறதுன்னு சொன்னால், ரொம்ப பலவீனமான எண்ணத்தை ரொம்ப பலவீனமாக ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருப்போம். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கையினுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம். உறவு முறையாக இருந்தாலும் அதுவும் எங்கிட்டாவது இன்றைக்கி நாளைக்கு அத்துட்டு போகிற மாதிரியான உறவு முறைகளாக இருக்கும், அல்லது பணம் நமக்கு வர்றது நமக்கு வேலை இதெல்லாம் இருந்தால் கூட இன்றைக்கி நாளைக்கு அந்த ஓனர் வந்து நம்மளை துரத்தி விட்டுருவாப்பில், எந்த அளவுக்கு இவர் வந்து எப்போ வந்து நம்ம வந்து வேலை செய்யாமல் இருக்கிறத பார்க்க போகிறாரோ, எப்போ நமக்கு பெரிய அளவில் திறமை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறாரோ, என்றைக்கு நம்மளை துரத்தி விட போகிறாரோங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் காரணம் என்பது உங்களுடைய மனதனுடைய அடியாளம் என்பது ரொம்ப வீக்காக இருக்குது. இதுதான் அந்த கனவு என்பது அழகாக சொல்லக்கூடிய பல விஷயங்கள். இல்லை சார் இந்த மாதிரி கனவுகளாக இல்லை, வேறு சில வித்தியாசமான கனவுகள் வருதுகிறது, அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு சொன்னேன், அல்லது அதுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுது, என்னுடைய மனது இந்த கனவின் மூலமாக எனக்கு ரொம்ப யூனிக்கான ரொம்ப அதிசயமான ஒரு கனவு வருது, இந்த கனவு என்ன அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சிக்க விரும்புகிறேன், அதே நேரத்தில் அதற்கேற்றாது போல் என்னுடைய வாழ்க்கையை வந்து சரி செய்து கொள்ள அல்லது மாற்றுவதற்கு அல்லது சரியாக நான் போகிறதுக்கு அல்லது மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். தட் இஸ் வாட், நாங்கள் எப்பொழுதும் அந்த ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறோம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். That is what. Bye.